Hello friends, welcome to Tamil Tutorials World. நாங்க நேஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பிறந்தநாளுக்கான நம்ம வந்து flex banner வந்து எப்படி டிசைன் பண்றது அதை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம வந்து ஒரு பிறந்தநாள் வந்து सेलिब्रेट பண்றோம்னா அதுக்கான flex banner வந்து நம்ம எப்படி டிசைன் பண்றது அதை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாவே நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் நீங்க subscribe பண்ணலனா இப்பவே subscribe பண்ணிக்கங்க. கூடவே ஒரு bell symbol வரும் அதை நீங்க press பண்ணிக்கங்க. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபைல் மெனுவில் நியூ செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்து எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் டிஃபால்ட்டாக அந்த சைஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சிஎம்ஓக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து நான் ஓகே கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு பேக்ரவுண்ட் வந்து கிடச்சிருக்கு. இப்போ நான் வந்து ஒயிட் கலர் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து நான் ஒயிட் கலர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து இமேஜ் இம்போர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் டிரான்ஸ்ஃபார்ம் டூல் நான் செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து இமேஜை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இன்னொரு இமேஜ் நம்ம வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து இந்த நார்மல் லேயர் ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு பென் டூல் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் தனியாக நான் கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த இமேஜில் உள்ள பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு இந்த இமேஜை மட்டும் நம்ம வந்து தனியாக ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. ஃபெதர் வந்து நான் 2 கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சட்டையில் நமக்கு வந்து லைட்டாக பிளாக் கலரில் இருக்குது. அதையும் நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். எரேசர் டூல் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபைனலாக இதை வந்து நம்ம வந்து காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். சின்ன கனெக்ஷன் நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனலாக நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து ஃபிட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து பேக்ரவுண்ட் செட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் வேணுமோ அந்த பேக்ரவுண்ட் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. பட் மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இமேஜுக்கும் நம்ம வைக்கிற இமேஜுக்கும் பேக்ரவுண்டுக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகணும். இல்லாட்டினா நமக்கு வந்து பேனர் வந்து நல்லா இருக்காது. இதுக்கப்புறம் நான் வந்து எரேசர் டூல் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எரேசர் டூலில் ஒப்பாசிட்டியை வந்து நான் கம்மி பண்ணிக்கிட்டு பேக்ரவுண்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் வந்து லைட்டாக நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பேக்ரவுண்டுக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு இமேஜ் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணலாம். இதை நம்ம வந்து டாப்பில் ஆட் பண்ண போகிறோம். இதை நான் வந்து ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து டூப்ளிகேட் வரும். இதையும் நம்ம வந்து டாப்லேயே நம்ம வந்து ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து பாதி முடிச்சிருக்கோம் பேனர் ஒர்க்கில். இப்போ நான் வந்து இமேஜஸ் எல்லாத்தையுமே நான் வந்து திரும்பவும் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து டெக்ஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நியூ லேயர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேக்ரவுண்டை கொஞ்சம் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு நியூ லேயர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து அதில் இம்போர்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் டைப் பண்ணி வச்சிட்டேன். இப்போ இல்லை நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து டெக்ஸ்ட்டை அலைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டெக்ஸ்ட்டை நான் அலைன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஃபான்ஸையும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேனர் ஒர்க்குன்னு வந்துட்டீங்கன்னா நமக்கு வந்து கன்ஃபார்மாக டைப்போகிராஃபி தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து டெக்ஸ்ட்டை வந்து எந்த இடத்துல வச்சா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு தெரியும். ஸோ நீங்கள் வந்து டைப்போகிராஃபி கற்றுக்கோங்க. இப்போ நான் வந்து டெக்ஸ்ட்டை நான் அலைன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நான் வந்து ஃபான்ஸையும் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஃபான் வேணுமோ அந்த ஃபாண்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டுக்கு நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். எந்த எஃபெக்ட் வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஸ்ட்ரோக் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரோக்கோட கலர் வந்து நான் ஒயிட் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்துக்கோங்க. பட் மேட்ச் ஆகிற மாதிரி கொடுங்க. இப்போ நமக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே நம்ம வந்து இன்னொன்று ஆட் பண்ண போகிறோம். நாள் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ண போகிறோம். நியூ லேயர் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலெக்ஷன் டூல் நான் செலக்ட் பண்ணிட்டு இதுக்குள்ளேக்கு நான் வந்து ரெட் கலர் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இதில் நாள் அதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்னைய டேட் தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். மே 1. உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் வந்து ரீசைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கொஞ்சம் நான் ரீசைஸ் பண்ணிக்கிறேன் கரெக்டாக. இப்போ இந்த டேட்டை நான் வந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் ஃபான்ஸு இதுக்கும் நீங்கள் வந்து ஸ்ட்ரோக் கொடுக்குறதுனா கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு வந்து ஸ்ட்ரோக் கொடுக்க போகிறது இல்லை. ஜஸ்ட் நம்ம வந்து ஃபாண்டை மட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
ஃபைனலா தமிழ் டியூட்டோரியல்ஸ் வெல்டுன்னு டைப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இந்த ரெண்டு இமேஜும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டல்லாக தான் இருக்கு. இந்த ரெண்டு இமேஜுக்குமே நம்ம வந்து பிரைட்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன் கர்வ்ஸில் போய். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அலைன் பண்ணிக்கோங்க கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி. இதுக்கப்புறம் நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். தலை பத்துடைய ஃப்ளெக்ஸ் பேனர் நான் சேவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிறந்த நாளுக்கு தேவையான ஒரு பேனர் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவாக தரலாம். தேங்க்யூ.